ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த போர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ், இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க பண்ணுவோம். அதனால் நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா LM324N சிங்கிள் ஐசி வச்ச பேஸ்ட் போர்டு. இதுவே பார்த்தீங்கன்னா டபுள் ஐசி இருக்குது, அப்புறமா டபுள் டிரான்சிஸ்டர் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். மெயினாக இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபயர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஆம்ப்ளிஃபயர்ஸ்குள்ளே இந்த எதுக்கு இந்த போர்டு வைக்கிறாங்கன்னா, அவுட்புட்டில் வர சவுண்டு குவாலிட்டியை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதாவது நார்மலாக இருக்கிற சிக்னல்ஸோட இன்னும் கொஞ்சம் ஹார்மோனிக் சிக்னல்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா எஃபெக்டோட கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட மெயின் ஐசி LM324N பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு 12 வோல்ட் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கான இன்புட் பார்த்தீங்கன்னா LR in அப்படின்னு இருக்கும். லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், அப்புறமா பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. மூணையும் பார்த்தீங்கன்னா போர்டோட பேக் சைடில் இங்கே வந்து சால்டர் வச்சிடணும். அதே மாதிரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா LR out இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ரைட், அப்புறமா பார்த்தீங்கன்னா கிரவுண்ட், இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் சைட் வந்து சால்டர் வச்சிடணும். நான் என்னென்ன கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10K பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ கனெக்ஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்கு 12 வோல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம்ப்ளிஃபயர் போர்டுலேருந்து எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ்லையும், நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸுக்கும் ட்ரிபிளுக்கும் 10K 2 சேனல் பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா 2 பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் மீட்டரில் ரைட் சைடில் இருக்கிறது வந்து விசிசியும், சென்டர் பின் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் வேரியபிளாக கிடைக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பின். போர்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் தனியாக ட்ரிபிளுக்கு தனியாக ஒயர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா மூணு ஒயரை கரெக்டாக ஆர்டர் படி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பேஸுக்கும் ட்ரிபிளுக்கும் நம்ம வந்து ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு வந்து இன்புட் சோர்ஸ் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஆம்ப்ளிஃபையர் இன்புட் சோர்ஸாக எதை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், எஃப்எம், ஆக்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ரைட், அப்புறமா கிரவுண்ட் இருக்கும். அந்த லெஃப்ட் ரைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் டபுள் போர்டில் லெஃப்ட் ரைட் கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிடணும். லெஃப்ட் ரைட் கிரவுண்ட் அங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ப்ளிஃபயர் போர்டுக்கு அவுட்புட் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபயரில் ஆம்ப்ளிஃபயர் போர்டு வந்துருக்கும். ஆம்ப்ளிஃபயர் போர்டு பார்த்தீங்கன்னா 4440, 4440 மோனோ ஐசி, 4440 டபுள் ஐசி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸில் ஆம்ப்ளிஃபயர் போர்டு இருக்குது. உங்கள் ஆம்ப்ளிஃபயர் போர்டு எதுன்னு பார்த்துட்டு அந்த ஆம்ப்ளிஃபயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47K பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க வால்யூம் கண்ட்ரோலுக்காக. அந்த வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் கிரவுண்ட் இருக்கும். அந்த லெஃப்ட் ரைட் கிரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் டபுள் போர்டு லெஃப்ட் ரைட் கிரவுண்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து ஓவர். இந்த கனெக்ஷனை ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்ம இந்த மாதிரி டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா.